சோ அவர் என்ன பாத்துட்டு ஏன் இந்த மாதிரி எடுக்கிறீங்க, நோனி சாப்பிட்டு பாருங்க. யூஸ்வலா எங்க சாப்பிட்டு ஒரு கெட்ட பழக்கம், யாரும் இருந்து எல்லாரும் போய் சொன்னாலும் சட்னி எடுத்து மாட்டோம், மார்க்கெட்டிங் நைட்ஸ்னு ஒதுக்கிடும். சரி சதீஷ் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு சொல்லாரு, சரி கேட்டு பாப்போம் எடுத்தேன். ஒரு பாயிண்ட் இருந்து எனக்கு கிளியரா இருந்து, எனக்கு நான் எப்பவுமே ஆபீஸ் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த டஸ்ட்னால, இப்ப பஸ் பின்னாடி போனா அந்த புகை அடிக்கிறது இல்ல டஸ்ட் அலர்ஜி, அவனோட வீட்டுக்கு போனே இருமல் வந்துடும், இல்ல காலையில ஏஞ்சோட தும்மல் வந்துடும், ஏஞ்ச ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் செகண்ட் தும்மல் வந்துடும், தூங்கினா அது கண்டினியூஸா இருக்கும். பட் நோனி சாப்பிட்டோடனே அது தும்மல் சுத்தமா இருந்துச்சு. நோனி சாப்பிட ஆரம்பிச்சது வந்து, ஏன்னா சாப்ட்வேர்ல ஒர்க் பண்ணி இது எல்லாருக்குமே தெரியாது, மோஸ்ட்லி வேர் பில்ட் வித் ஸ்ட்ரெஸ். எப்பவுமே எங்க ஜாப் வந்து ஸ்ட்ரெஸ் ஓரியன்டா, நாட் எ பிசிக்கல் ஜாப், எங்க எப்பவுமே ஸ்ட்ரெஸ் ஓரியன்ட் ஜாப், எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் டயர்டாவே இருக்காங்க. பட் நோனி எடுத்தவரை ஐ கேன் ஃபீல் தி டிஃபரன்ஸ், அதாவது கண்டிப்பா அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. நல்லா நம்மளால வந்து வி கேன் பி வித் எனர்ஜெட்டிக், அந்த மாதிரி இது இது நான் எடுத்து ஒரு பாஞ்சு நாள் எனக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்தது. அதாவது எப்படி டிஃபரன்ஸ் இருந்துச்சு, பிசிக்கலி எனக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, அந்த எந்த வித தும்பல் இல்லை, எந்த வித நாய்ஸ் இது இல்லை, பொல்யூஷன் ஓரியன்ட் எதுவுமே இல்லை. உடனே எங்க மதருக்கு வந்து கேன்சர் இருந்துச்சு, அவங்க மதருக்கு வந்து ரெண்டு மூணு ப்ராப்ளம், கேன்சர் பிளஸ் ஷீஸ் ஆஃப் ஃபுல் ஆஃப் கோல்ட், ஸோ அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். பட் அவங்களுக்கு வந்து நான் சொல்றேன், நான் சொன்னாலும் எங்க வீட்டில் கேட்டுருப்பாங்க அவங்களோட ஹேபிட், ஏன்னா அது மகனா பிறந்ததுனாலே இல்லை அவங்களுக்கு தெரியாதுன்றதுனாலே தெரியல, ஜென்ரலாக கேட்டுப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பாட்டு தான் சாப்பிட்டுருக்காங்க. இப்போ கேன்சர் நான் செக் பண்ணல அவங்களுக்கு, பட் இப்போ டெய்லி நைட்டானா இருமிட்டே இருப்பாங்க, அவங்க ரூம்ல பார்த்தாலே யாராலும் தூங்க முடியும், அந்த அளவுக்கு இரும்பிட்டே இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் டெய்லி வந்து ஒரு பெனிட்ரில், இந்த பென்சிடில், இந்த இது காஃப் சிரப்ஸ் மேக்சிமம் வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் வாங்குவோம், அவங்களுக்கு டேப்லெட் வாங்கினா ஒரு ஆள் வச்சிருக்கோம் அப்பா பார்த்து இந்த மாதிரி பெனிட்ரில், ஏன்னா எப்பப்பா வாங்கி சொல்லுவாங்க, பெனிட்ரில் வாங்க சொல்லுவாங்க, பென்சிடில் வாங்க சொல்லுவாங்க, இதுதான் வாங்க சொல்லுவாங்க. So, இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வச்சுரும். சோ இப்ப நோனி வந்து பாத்தீங்கன்னா, I don't know whether she is buying or not, but she is not at all affected by cold. Daily night நிம்மதியா தூங்கலாம், அது ஒண்ணே நம்ம கண் கூட பாக்கணும். ஆனா கேன்சர் ஒன்னும் செக் பண்ணல, நான் அண்ணா சொல்லிக்க இன்னொரு மூணு மாசம் எடுத்துங்க, தொடர்ந்து மூணு மாசம் எடுத்துங்க, she is affected by breast cancer. மூணு மாசம் எடுத்துங்க, அதுக்கப்புறம் செக் பண்ணலாம். ஏன்னா நான் சதீஷ் அறிமுகப்படுத்தின அப்புறம் நான் நிறைய இதை பத்தி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணேன், யாராருக்கு என்னந்த நோய் இருக்கோ அந்தந்த அதை பத்தி ரிசர்ச் பேப்பர் பிரசன்டட் பை சம்படி எல்ஸ் யூசிங் அப்ரூவ்ட் பை சம் ஆஃப் த வெல் எஸ்டாப்ளிஷ் ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ் சரியா. ஸோ அது எப்படி க்யூர் பண்ணுது, ஹவு இட் இஸ் க்யூரிங், ஹவு இட் இஸ் ஹெல்பிங் யூ டு ரிகவர் ஃப்ரம் தட் பர்டிகுலர் டிசீசஸ் அது கிளீனாக சொல்லுது. ஸோ இட் இஸ் நாட் எ மேஜிக் ஆர் இட் இஸ் நாட் பை காட்ஸ் கிஃப்ட் அண்ட் ஆஃப், it is scientifically curing each and every diseases. That's what I am. Everybody can earn money in different ways. If I have a doctor, I am well equipped. I have no problem. If you look at this, I have no problem. I have saved money. I don't know what the problem is. As of now. But that is different. But how do we do in our society? We can't do it. So, if we do a service, it will go until the end. அதான் ஒரு லேமேன் வரைக்கும் போகும், ஒரு பாமரன் வரைக்கும் இது ரீச் ஆகும், அதுதான் என்னோட எண்ணம், அதுதான் நான் பண்ண விரும்புறேன் சரிங்களா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோனியில செஞ்சதுக்கு நான் பெருமைப்படுறேன். ராமச்சந்திரன் அங்க சொன்னாங்க நீங்க அது இதுவாயிடுச்சு ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா, நானும் வந்து ரொம்ப மெடிக்கலுக்கு நான் ரொம்ப போக மாட்டேன், இருந்தாலும் அவங்க யார் என்னென்ன சொன்னாலும் அந்த வைத்தியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா நடக்க முடியாது. அப்படியும் நான் எல்லாம் செய்திருந்தேன், நாங்கள் வந்து சாயி டிவோட்டி சத்திய சாய் ஆர்கனைசேஷன்ல நாங்கள் பஜன்ஸ் நிறைய நாங்கள் சர்வீஸ் எல்லாம் பண்ணுவோம், பொட்டப்பத்திக்கும் இயர்லி ஒன்ஸ் ட்வைஸ் போய் சர்வீஸ் பண்ணிட்டு வரும், அதே பெயில தான் போவோம், எல்லாம் சுவாமியோட கிரேஸ் தான் எல்லாம் பண்ணுதுங்க. இப்போ ரீசெண்டா 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி அப்பா ஃபாதர் இறந்ததுனால அப்ப என்னால சுத்தமா நடக்க முடியல, உட்காந்து எழுந்துக்கும் போது இந்த ரெண்டு முட்டியுமே கால் ஜவ்வு அப்படியே ஒட்டிக்கிடமா, அந்த கால் ஒட்டிக்கும், எழுந்துக்கவே முடியாது என்னால. அப்படி ஒரு ரொம்ப கஷ்டத்துல இருந்தா இருந்தாலும் எல்லா வேலையும் நான் தான் செய்வேன், சர்வெண்ட் கிடையாது யாரும் கிடையாது, எனக்கு பேர பிள்ளைங்களா இருக்காங்க,
ரெண்டு பேரும் பேத்தி இருக்காங்க, எல்லாம் எங்களுடைய மருமகள் எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க.